நாயகனை பிரியால் ஏற்படுப்பா. கணவனை திருத்தணும், அவன் குடிப்பழக்கத்தின் விடுதலை ஆகணும். கட்டு கட்டலாமா வேணாமான்னு கேட்டு வந்திருக்க அவளை ஏற்படு. உன்னோட கேள்வி இல்லைப்பா. உன் கட்டடத்தில் உள்ள அனைவரும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, குடிப்பழக்கத்திலேருந்து மீண்டு வரணும். அதுக்கு ஒரு முடிவேறு போடணுமா, இல்லை கட்டு கட்டி நிப்பாட்டுற, இல்லை சத்தியம் வாங்கி நிப்பாட்டுறியாங்கன்னு கேட்குறாங்க. சத்தியத்தை செஞ்சு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லைப்பா. சத்தியத்தின்படி நீ நடக்கணும். உனக்கு இருக்குது இப்போ நடக்கிற அந்த கேது புத்திங்கிறது ஒரு நேரங்கள் ஒரு சிந்தனைக்கும், மறு நேரங்கள் சிந்தை புத்தி மாறிவிடு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உனக்கு நான் தடை பண்ணி தரது பெரிய விஷயம் இல்லை. இந்த பருவ திருவிழா முடியட்டும், முடிஞ்ச மறு வெள்ளிக்கு வா. ஆனால் ஆடி மாதம் கடைக்கு கடைசியில் தான் நான் தடை போட்டு தருவனேஞ்சி, அது வரைக்கும் போட முடியாதுப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிரகத்தினுடைய கழுது ரெண்டுமே வக்கர புத்தியில் இருக்குது. அது இருக்கும்போது வீட்டில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். அது சச்சரவோட போட்டோம், பிரச்சனையில் போனாலும் பிரச்சனை இல்லை, உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. அதனால் இந்த ஆடி கடைசி அம்மா சென்னைக்குவா, அன்னையோட கட்டு போட்டு நிப்பாட்டிப்போம். அது வரைக்கும் சின்ன சின்ன சச்சரவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆடி கழுவிட நேரத்தில் கட்டை போட்டு நிப்பாட்டிக்கலாம். ஆடி கழுவிட அன்னைக்கு அம்மா சென்னைக்கு அதுக்கு உள்ள பொருள் அப்போ சொல்கிறேன், அன்னைக்குவா செஞ்சு வைக்கிறேன். அது வரைக்கும் இப்போ செய்ய வேணாம், அர்ஜென்ட் பட வேணாம். அதனால் உயிர் நஷ்டம் வரவன்னு நினைக்க வேணாம். இடையில சின்ன சின்ன சச்சரவு தொந்தரவு தான் வரும் தெரிஞ்சு, சின்ன சின்ன செலவுகள் தான் வரும் முடிஞ்சு, உயிர் நஷ்டம் யாருக்குங்களோ அதை நினச்சி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ சந்தோஷமாக போயிட்டு வரலாம். திருவிழா முடியட்டும், திருவிழா முடிஞ்ச பிற்பாடு அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு அது கட்டு கட்டுறது எல்லாத்தையும் வேலை முடிச்சு